ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாவட்ட வாரியாக இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு புதிய மாவட்டத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேரடி நியமனத்தில் தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது. நேரடி பணி நியமனத்தில் அலுவலக உதவியாளர் பணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கு தகுதியானவர்கள் யார் யார், எப்படி விண்ணப்பிக்கலான்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதற்கான மாடல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையத்தில் அலுவலக உதவியாளர் காலி பணியத்துக்கான விண்ணப்பம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இது அழகாக பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அனுப்பணும். நடவடிச்சீட்டு அளவுள்ள புகைப்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று விட்டுங்க. உங்கள் பெயர் என்ன சொல்லுங்கள், உங்கள் அப்பா பேர், உங்களோட வயது என்னன்றது 1/7/2022 பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லணும். கல்வி தகுதி 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். நீங்கள் அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் இப்போ விண்ணப்பிக்கலாம். மதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹிந்து மதமாக என்னன்றது, முஸ்லீமாக கிறிஸ்டின் எதுவான்றது மென்ஷன் பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டியா பிசி எம்பிசியான்றது கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆதார் எண், விண்ணப்பதாரர் கைபேசி எண், அதுக்கப்புறம் நிலையான இருப்பிட முகவரி, தற்போதைய முகவரி எல்லாமே கேட்டிருக்காங்க. அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவரா, ஆம் எனில் அது என்ன வகையில் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். கொரோனா தொற்று மற்றும் இதர வழிகளில் பெற்றோரை இழந்தவராக இருக்கணும். முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கணும். அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களாக இருக்கணும். முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள், கலப்பு திறப்பினம், சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசு, மாற்றுத்திறனாளிகள், மாநில அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர், மீட்கப்பட்ட கொத்தடிமைகள், முன்னாள் அரசின நல விடுதிகளில் தங்கி பயின்றனர் போன்ற இதில் இருக்கிறவங்க முன்னுரிமை பெற்றிருக்காங்க. இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் பண்ணினால் டிசி கேட்டிருக்காங்க, கல்வி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் அட்டை, முன்னுரிமை ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் எதனால் இருந்தால் கொடுங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்டிருக்காங்க. சுய முகவரியுடைய அஞ்சல் உரை கேட்டிருக்காங்க. 14 இன்ச்சஸில் போஸ்டல் கவர் கேட்டிருக்காங்க. அஞ்சல் வில்லை ஒட்டா தேவையில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டல் கவர் மட்டும் இருந்தால் போதும். மேற்கூறிய அனைத்து தகவலும் உண்மையானவை என சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே சைன் மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட்டு ஜென்ரல் டேர்னில் கேட்டிருக்காங்க. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொதுப்பிரிவு ஜென்ரல் டேர்னுக்கு வந்து 32, எஸ்சி பிசி பிசிஎம் எம்பிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 34, பழங்குடி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். மாத சம்பளமாக 15,700 வந்து 50,000 ரூபா சேலரி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு இந்த மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு ஜனவரி 9 தான் லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னாக்கா துணை இயக்குனர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில் நெறிகாட்டு மையம், அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகம், கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.